மாலையான காலை வணக்கம். இன்றைய நாள் உங்கள் நாள். இது நம் நிதர்சன செய்திகள். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அன்பால் உலகையாகும் இன்றைய பொன்மொழி. வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள். நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் நமக்கு நம்பிக்கையூட்டும். சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் புதிய பிரிவு அதிகாரிகளுக்கான பயிற்சிகள் துவங்கியுள்ளன. சென்னை பரங்கிமலையில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையம் உள்ளது. இங்கு புதிதாக ராணுவத்தில் சேரும் அதிகாரிகளுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படுகிறது. தற்போது இந்தியா மற்றும் நட்பு நாடுகளைச் சேர்ந்த 200 ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் அடங்கிய புதிய பிரிவுக்கான பயிற்சிகள் துவங்கி உள்ளன. கொரோனா காலத்திலும் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சியை மையம் துவக்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பெட்டிகளில் உள்ள காயில் ஸ்பிரிங்கில் படியும் தூசிகளை சுத்தம் செய்யும் நவீன இயந்திரத்தை தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் ஜான் தாமஸ் சென்னையில் புதன்கிழமை அன்று திறந்து வைத்தார். இந்த சுத்தப்படுத்தும் இயந்திரம் ரயில்களின் மென்மையான பயணத்தை உறுதி செய்கிறது. சர்வதேச அளவிலான சிறந்த ஆசிரியருக்கான பரிசு போட்டியில் 50 சிறந்த போட்டியாளர்கள் பட்டியலில் 2 இந்திய ஆசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தலைநகர் லண்டனைச் சேர்ந்த வர்க்கி அறக்கட்டளையும் யுனெஸ்கோவும் இணைந்து சர்வதேச ஆசிரியர் பரிசை ஆண்டுதோறும் அளித்து வருகின்றன. இதில் வெற்றி பெறும் ஆசிரியருக்கு 7.50 கோடி ரூபாய் பரிசு தொகையுடன் விருதும் வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டுக்கான சர்வதேச ஆசிரியர் பரிசை மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ரஞ்சித் சிங் திசால் என்பவர் வென்றார். இந்த ஆண்டுக்கான அறிவிப்பு வெளியானதும் 121 நாடுகளில் இருந்து 8000 ஆசிரியர்கள் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதிலிருந்து 50 சிறந்த ஆசிரியர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் பீகாரின் பாகல்பூரைச் சேர்ந்த கணித ஆசிரியர் சத்யம் மிஸ்ரா மற்றும் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஆங்கிலம் மற்றும் கணித ஆசிரியர் மேக்னா முசுனுரி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பெண்ணின் நேர்மைக்கு குவியும் பாராட்டு. புதுக்கோட்டை அருகே சாலையில் கிடந்த 7 கிராம் திருமாங்கல்யம் மற்றும் ரூபாய் 50,000 பணத்தை காவல்துறை மூலம் உரியவரிடம் ஒப்படைத்த திராவிடமணி என்ற பெண்ணுக்கு குவியும் பாராட்டு. நாசாவின் செவ்வாய் கிரக கண்காணிப்பு ஆர்பிட்டர் அதன் சுற்றுப்பாதையில் இருந்து சிவப்பு கிரகத்தை கண்காணித்து வருகிறது. இந்த ஆர்பிட்டர் ஒவ்வொரு முறையும் கிரகத்தில் உள்ள பள்ளங்கள், குன்றுகள், பனிக்கட்டிகள் மற்றும் பிற நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக படங்களை நாசாவுக்கு அனுப்பி வருகிறது. நாசாவும் அதனை தனது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டா அல்லது ட்விட்டர் பக்கத்தில் அவ்வப்போது வெளியிட்டு நெட்டிசன்களை பிரமிக்க வைக்கும். இந்த நிலையில் இந்த ஆர்பிட்டர் சமீபத்தில் ஒரு புகைப்படத்தை நாசாவுக்கு அனுப்பியுள்ளது. காற்று காரணமாக அரிப்புக்கு உள்ளான செவ்வாய் பாறைகளின் அந்த அழகிய படங்களை ஆர்பிட்டர் அனுப்பியுள்ளது. இன்றைய பொது அறிவு தகவல். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலும் கோள் வியாழன். மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி. மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.